ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு தெரிஞ்ச பானி சோ இன்றைக்கி யோகாவா சிஸ்டமில் நிர்வான பிரகரணம் அப்படிங்கிறதுனுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்க போகிறோம் ஸோ முந்தைய பதிவில் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் ராமர் வந்து அந்த சமாதி நிலை மாதிரி கொண்டிருந்தார் அதாவது வசிஷ்டர் சரியாக உபதேசங்களை சொல்லி முடிச்சோன்னே ராமர் வந்து அப்படியே என்ன மற்ற நிலைக்கு அப்படி கம்ப்ளீட்டாக போய் அப்படி கல் தூண் போல் நின்று விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் நிறைய நிகழ்வுகள் அங்கே நடந்தது அதன் காரணமாக விஸ் வசிஷ்டர் வந்து மறுபடியும் ராமரை சுய நினைவுக்கு கொண்டு வரார் ஸோ இது வரைக்கும் போன பதவியில் பார்த்தோன்னா அதோட இந்த நிர்வாண பிரகரணம் அப்படிங்கிறதுனுடைய முதல் பாகம் முடிஞ்சிருந்தது இப்போ ரெண்டாவது பாகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராமர் வந்து கண்வழிச்சு எழுந்துட்டாரா எழுந்தோன்னே பார்த்தோம்னா ராமர் ஒரு கேள்வி கேட்குறார் வசிஷ்டர் பார்த்து என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த கர்மங்கள் அதாவது செயல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த செயல் அப்படிங்கிறத நம்ம தியாகம் பண்ணிடுறோம் அதற்கப்புறம் சங்கல்பம் எது மேலேயும் ஒரு திட சம்ப ஒரு ஒரு திடமான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு திடமான ஒரு புத்தி இருந்தால் தானே அதை நீங்கள் செய்வீங்க அதையும் தியாகம் பண்ணிடுறோம் இப்போ ஒரு செயலையும் தியாகம் பண்ணிவிட்டோம் செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திடமான அந்த மனதையும் தியாகம் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஆன்மை இங்கேருந்து என்ன யூஸ் இப்போ இங்கே ஆன்மா இங்கே இந்த இடத்துல இருக்கவே இருக்காது இல்லை ஜீவன் இந்த இடத்துல இருக்கவே இருக்காது இல்லை ஏன்னா ரெண்டுமே இல்லைன்னா இப்போ இங்கே அதுக்கு செத்ததுக்கு தானே சமம் அப்படின்ட்டு அப்போது வசிஷ்டர் என்ன பதில் சொல்கிறார்னா நீ உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தான் எது ஒன்றையும் எது ஒரு செயல் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் அந்த தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடே உனக்கு வருது உயிர் இல்லை அப்படின்னு சொன்னால் உயிர் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னென்னா இந்த உடல் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வெறும் அந்த ஆன்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது அப்போது நீ வந்து இந்த தியாகம் சங்கல்பத் தியாகம் அப்படின்னு ஒன்று சொல்கிற தெரியுமா அது பண்ணுவதற்கே உனக்கு முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து இந்த இடத்துல ஜீவிச்சிருக்கணும் இந்த இடத்துல உடலோடு இருந்து நீ உயிரோடு இருக்கணும் அது இருக்கும் பொழுது இந்த மாதிரி பண்ண முடியும் அப்போ பிறவா நிலை பெறுவதற்கு நீ முதல்ல பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ இந்த ஒரு நிலைப்பாடு வராமல் தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த சங்கல்பம் அதாவது எது ஒன்றுலையும் திடமான ஒரு விஷயத்தோட எனக்கு அது வேணும் அது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் ஒரு குணம் நமக்கு ஏற்படுதில்லை அது ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டால் நான் என்ற தான் ஏற்படுது நான் என்ற அந்த ஒரு தான் ஏற்படுது எனக்கு வேணும் நான் செஞ்சேன் இது இது என்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான் என்ற ஒரு தான் ஏற்படுது இந்த நான் என்ற தன்மை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் மேலேயும் பற்று பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பிட்ற பதார்த்தமில்லை அதுவும் இன்க்ளூடட் தான் உயிர் உள்ளது உயிரற்றதுன்னு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தின் மேலேயும் ஒரு பற்று அப்படிங்கிறத கொண்டு போய் அந்த நான் என்ற ஒரு எண்ணம் வந்து அந்த மேலே கொண்டு போய் வச்சிருது அப்போ எனக்கு அது வேணும் அதற்கு என்ன காரணம் அது மேலே இருக்கக்கூடிய ஆசை அப்போ இது கிடச்சா நான் இப்படி இருப்பேன் எனக்கும் அதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஒரு கட்டயங்கள் எல்லாத்தையும் அப்படி உண்டு பண்ணி உண்டு பண்ணி அந்த நான் என்ற ஒரு தன்மை நம்மளை கம்ப்ளீட்டாக இந்த உலக விஷயத்துக்கு கூட பாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு பேர் தான் என் சங்கல்பத்தியாக வேறு ஒன்றும் இல்லை அது மேலே உனக்கு அதிகப்படியான ஈடுபாடு இருக்குது அந்த ஈடுபாடே இல்லை இந்த ஈடுபாட்டை நிறுத்திட்டே அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் சங்கல்பத்தியாகம் டபால்னு ஒன்றும் நாளைக்கு ஒன்றும் நடந்துற போகிறதில்ல பை ப்ராக்டிஸ் அது வந்து அப்படியே மெதுவாக அது அவருடைய குணா நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் எப்படி செல்ஃப் என்கொயரி வேறு ஒன்றும் இல்லை நான் அது வேணும்னு நினைக்கிறேன் ஏன் வேணும்னு நினைக்கிறேன் இது அழியக்கூடியது நான் என்ற இந்த தன்மையும் அழியக்கூடியது அப்போது இதெல்லாம் எங்கேருந்து வந்தது எல்லாமே அந்த பிரம்மமான அந்த ஒரு தன்மையிலிருந்து தான் வந்தது பிரம்மமோ சூன்யம் அப்போ அது ஏதுமற்ற ஒரு தன்மையில் இருக்கிறது அப்போ இந்த மாதிரி இந்த உலக விஷயங்கள் கூட தற்காலிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே பற்று அப்படிங்கிறது எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் திரும்ப திரும்ப இந்த தற்காலிகமான விஷயத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்போ வராமல் நான் எங்கேருந்து வந்தேனும் அந்த ஆரிஜின் பாயிண்ட்டுக்கே போகணும் அப்படின்னு சொன்னால் ஆரிஜின் பாயிண்ட் எப்படி இருக்குது சூன்யமாக இருக்குது அந்த மாதிரி தான் நானும் ஆகணும் ஆனே அப்படின்னு சொன்னால் வரமாட்டேன் அவ்வளோதான்ப்பா உண்டான ஒரே வழி என்ன எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு தோற்றம் போல் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பற்று அப்படிங்கிறத நான் விட்டேன்னா போதும் இதற்கு பேர் தான் சங்கல்பத்தை ஆகும் பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு இன்ஃபர் இதெல்லாம் கிடையாது அவர் வசிஷ்டர் எப்படி ஓமை பாருங்கள் ஒரு குழந்தை வந்து எப்படி தூக்கத்தில் இருக்கும் அது தன்னுடைய ஒரு சுய நினைவு இல்லாமல் அந்த கையை காலம் அது பாட்டு காட்டிக்கிட்டே இருக்குல்ல அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து புதுசு புதுசாக தோன்றிகிட்டே இருக்கும் இது நல்லா இருக்கே ஒரு வருஷம் கழிச்சு போனேன் அது நல்லா இருக்கே நான் இந்த வேலை பண்ணுவேன் கேமரா வே கேமரா மொபைல் மேலெல்லாம் இது நல்லா இருக்கே அது இருக்கே இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அடுத்த வருஷம் பார்த்தா இன்னொன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த உலகம் புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று நம்ம கண்ணு காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அது எல்லாமே ஒரு கட்டத்தில் அழியக்கூடியது தான் அப்போ இந்த மாதிரி புதுசு புதுசாக புதுசு புதுசாக வருதே இது விட்டாது அது விட்டாது அது ஒட்டாதுன்னு இப்படி போய்கிட்டே இருந்தோம்னா பிறப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து நமக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது அப்போ இது நிற்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை வழுக்கட்டாயம் படுத்தி நம் வலுக்கட்டாயம்னா புரிதலின் பேரில் நம்மளை ஒரு ஒரு அமைதியான ஒரு மனோநிலை கொண்டு வந்து வைராக்கியத்தின் பேரில் இருந்து இந்த சங்கல்ப தியாகம் அது மேலே கொண்டு அந்த ஒரு பிடி பயங்கர இறுக்கமான அந்த ஒரு பிடிப்பு ஈடுபாடு அப்படிங்கிறத நம்ம நிறுத்தும் பொழுது இது மேலே இருக்கக்கூடிய பிடிப்புகளெல்லாம் முழுக்க நம்ம விட்டு நீங்கிடும் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறார் வசிஷ்டர் ஏதாவது ஒன்று மேலே பற்று தான் ஏன் கஷ்டம் அதுக்கப்புறம் நீ அதை ஃபாலோ பண்ணணும் அதை நீ இது பண்ணணும் அது பண்ணும் இது பண்ணணும்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது பற்று வைப்பது தான் கஷ்டம் ஆனால் பற்று விடுவதில் என்ன கஷ்டம் இருக்குது இதை போய் ஏன் இவ்வளோ மெனக்கெடுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல ஆட அதை வேண்டான்னு விட்டுட்டு போகிறதுல என்ன போய் கஷ்டம் இருக்குது விட்டுட்டு போனால் நீ நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏன் விட மாட்டேங்கிற இதில் என்ன போய் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறாரு வசிஷ்டர் அப்போது இப்படி ஒரு மனோநிலையில் இருந்தும் சராசரியான நம்மளுடைய கர்மகாரியங்களை எப்படி செய்கிறது இந்த உலகத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைக்குட்டியும் இருக்குது கூட்டுட்டெல்லாம் போகிறதுக்கு எனக்கு மனசில்லை ஆனால் எனக்கு ஆன்மீகத்திலையும் நிறைய ஈடுபாடு நான் என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்குறதுக்குண்ட உண் நிறைய பேர் கேட்குறது உண்டு வழி சொல்கிறாரு பாருங்களேன் சி இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது எந்த ஒரு செயல் செய்யும்பொழுது அந்த செயலின் மேலே நமக்கு உணர்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இது இது வெரி நார்மல் இது இதில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் நமக்கு வந்து கிடையவே கிடையாது உணர்ச்சிகள் அப்படிங்கறது நமக்கு எப்பவுமே மேல்கிட்டுக்கிட்டே தான் இருக்கும் இந்த உணர்ச்சிகளை நம்ம எப்படி கையாளுட்றோம் அப்படிங்கிறதுல தான் வந்து ஒரு ஞானிக்கும் ஒரு அஞ்ஞானிக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறதே இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பதார்த்தம் இருக்கு இப்போ ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது வந்து மனிதர்களாகட்டும் மிருகங்களாகட்டும் இல்லை உயிரற்ற பொருளாகட்டும் ஏதோ ஒன்று இருக்கு ஏதோ ஒரு பதார்த்தம் இருக்கு சரிங்களா எனக்கு எனக்கு அதை பார்க்கும் பொழுதுலாம் ஒரு உணர்ச்சி எனக்கு அது தேவை அப்படின்னு ஒன்று வருது அந்த தேவையை வந்து நான் பூர்த்தி செய்வதற்காக அந்த உணர்ச்சிகள் மேலிடும்போது அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக நான் என்ன பண்ணிடுறேன் அதுக்கும் எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அதற்கு நான் ஒரு டெஃபனிஷன் கொடுத்துட்றேன் எனக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளுக்கு நான் ஒரு டெஃபனிஷன் கொடுத்துட்றேன் அதனுடைய மனைவி இதனுடைய பிள்ளைகள் இதனுடைய கணவர் இதனுடைய தாய் தந்தை உற்றார் உறவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஃபனேஷன் கொடுத்துட்றேன் அந்த உணர்வுகளுக்கு டெஃபனேஷன் கொடுத்துட்றேன் இப்போது அஞ்ஞானிகளுக்கும் ஞானிகளுக்கும் எல்லாருக்குமே இந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது பொது இந்த உடல் இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் இந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது அனைவருக்குமே பொது இதை விதம் மறுக்கவே முடியாது இதில் எந்த விதமான மாறுபாடும் யாருக்குமே கிடையாது ஏன்னா இது இது இந்த கெமிக்கல் காம்போசிஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் உடம்புல அதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது அப்போ ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் அந்த இடத்துல என்ன வித்தியாசமாகுது அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்ஞானி இந்த உணர்வுகளை வந்து பந்தங்களாக மாற்றிடுறான் பந்தங்களாக மாற்றி அந்த பந்தங்கள்லிருந்து பிடிபட்டு அதுக்குள்ளே போய் மாட்டிவிட்டு அதுலேருந்து விடுவிச்சு வெளியே வர முடியாமல் சிக்கி சீரழிஞ்சு திருப்பு 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 அந்த பந்தங்களுக்காகவே பிறந்துக்கிட்டே இருக்கான் இத்தனைக்கோ அதை அவன் உருவாக்கினது தான் அவனுடைய உணர்ச்சிகள்னால் இது அஞ்ஞானியினுடைய வேலை ஒரு ஞானி என்ன பண்ணுறாரு இதே உணர்ச்சிகளுக்கு உணர்ச்சிகள் மேலிடும் பொழுது ஒரு செயல் செய்யணுமா அந்த செயலை செய்வார் ஆனால் பந்தங்களுக்கு அவர் ஆட்படுத்திக்க மாட்டார் தான் தான் போய் அந்த ஒரு ஒரு பந்தத்துக்குள்ளேயே ஒரு வலைக்குள்ளேயே அவர் சிக்கிக்க மாட்டார் அந்த உணர்ச்சிகள் வந்து மேலிட்டு வரும்பொழுது ஏதோ ஒரு சில செயல்கள் செய்யணுமா ஒரு ஒரு காரியம் செய்யணுமா தன் மனைவி இருக்குது பிள்ளைகள் இருக்குது அவங்கள பார்த்துக்கணும் காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போகணும் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் எல்லாமே பண்ணிகிட்டே தான் இருப்பார் ஆனால் அந்த உணர்வுகள் ஒருவேளை அந்த மனைவி இல்லைன்னா ஒருவேளை அந்த பிள்ளைகள் இல்லைன்னா ஒரு வேளை தாய் தந்தை இல்லைன்னா அவங்க எதுக்குமே ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு நார்மலாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டே அவங்க பாட்டுக்கு நார்மலாக இருப்பாங்க அவங்க இவ்வளோ நாள் இருந்தாங்க அவங்களுக்கு உண்டான செஞ்சேன் இன்னைக்கு இல்லை செய்யலை அவ்வளோதான் தான் இருக்கிற வரைக்கும் தனக்கு எனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிகிட்டே இருப்பாங்க தானும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் கிளம்பி போக வேண்டியதான் இதுதான் ஒரு ஞானிக்கு உண்டான ஒரு இலக்கணம் சரியாக சொல்ல இந்த வார்த்தையவே வசிஷ்டர் பயன்படுத்துகிறார் ஒரு இயந்திரம் போல தான் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள்ட்ட நீங்க எந்த விதமான உணர்ச்சிகள் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது உணர்ச்சிகள் மேலிட்டாலும் பந்தம் அந்த இடத்துல இல்ல பந்தம் இல்லாததினால அவர்களுக்கு எந்த விதமான பிடிப்பும் கிடையாது பிடிப்பு அப்படிங்கிறது கிடையாதுனால மறுபடியும் இந்த பூமிக்கு வரணும்னு சொல்லக்கூடிய எந்த விதமான அவசியமும் அவர்களுக்கு சுத்தமாகவே கிடையாது இறந்தால் பெசம் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க திரும்பி வரவே மாட்டாங்க இந்த பந்தங்கள் உணர்ச்சிகள் மேலிடுவதனால நாம ஏற்படுத்திக்கக்கூடிய இந்த ஒரு பந்தத்தை திருப்ப திருப்ப பூர்த்தி பண்ணுவதற்காகவே மறுபடியும் மறுபடியும் இந்த பூமிக்கு நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குறாரு இப்போ நீங்கள் மேலே சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கம்பொழுது நல்ல கர்மங்கள் மங்கள கர்மங்கள் அப்படிங்கிறதும் தியாகம் செய்ய வேண்டிய அமங்கல கர்மம் ஸோ தீய கர்மங்கள் அப்படிங்கிறதெல்லாமே இருக்குல்ல இதற்குண்டான டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் என்ன இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டோன்னா வசிஷ்டர் மறுபடியும் ஒரு வார்த்தை ராமா உங்கள்கிட்ட இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ பதில் சொல்ல என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கர்மம் அப்படின்னு ஒன்று செல் சொல்கிறேன்ல அதெல்லாம் என்ன கர்மம் அப்படின்னு நீ ஒன்று சொல்கிறே இல்லை அது உண்மையிலுமே என்ன அது எதனால் உண்டாகுது அதற்கு உண்டான மூலம் என்ன அது சோர்ஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு அதை எப்படி அழிப்பது அப்படிங்கிற அப்புறம் ராமர் என்ன சொல்கிறாருனா ஒரு விஷயம் உண்டாகுது அந்த உண்டான விஷயம் அழியுது அழிஞ்சதுலேருந்தே மறுபடியும் உண்டாகுது அப்படிங்கும் பொழுது இந்த சுழற்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து சரி தவறு அப்படின்னு பார்க்கக்கூடியவனுடைய மனோநிலை தான் வந்து இந்த இடத்துல மாறுபாடாக இருக்கக்கூடிய விஷயம் பிகாஸ் அழிவும் ஆக்கமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதை எப்படி பார்ப்பது இது சரி இது தவறு சுபம் அசுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்க்கக்கூடியவனுடைய கோணத்தில் தான் இருக்குது அப்போ அந்த கோணமானது அழிஞ்சிது அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளும் முழுக்க முழுக்க அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு ராமர் அப்போது இந்த தேகமானது வந்து ஒரு பெரிய ஒரு விருட்சம் போல் கம்ப்ளீட்டாக உருவாகி இதற்கு உள்ள கிளைகள் போல் இந்த அவயங்கள் எல்லாம் உண்டாகி நிற்கும் பொழுது இந்த அவயங்களை வந்து வேலை செய்வதற்காக மனமானது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது கம்ப்ளீட்டாக இந்த மனம் என்ன பண்ணுது ஒரு ஒரு விஷயத்தையும் நாடி போய் 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 உணர்ச்சிகளை மேலிட வச்சு இது கூட எல்லாத்தையும் போய் பாண்டு ஆக வச்சுக்கிட்டே இருக்குது அப்போ இந்த மனம் எதனால மனம் உண்டாவதுனால செயல் அப்படிங்கிறது நடக்குது செயல் செய்வதற்கு கர்த்தா யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடல் உடலுக்கு எது ஆதி அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மம் பிரம்மத்திற்கு எது ஆதின்னு பார்க்கும்போது அது பிரம்மமே தான் அப்போ இங்கே அழிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் மனதினால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அழகிரும் அப்படி அழிஞ்சது அப்படின்னு சொன்னால் இந்த தேகத்திற்கு எந்த விதமான ஒரு பயணம் இல்லை அவன் சும்மா இருப்பான் அவனுக்கு எந்த விதமான அந்த கர்மங்கள் முழுசும் அழிஞ்சதற்கு உண்டான ஒப்புக்கான ஒரு நிலைக்கு வந்துடும் வசிஷ்டன் மறுபடியும் சொல்கிறார் ராமா நல்லா புரிஞ்சுக்கோ இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஞானி அந்நானி எல்லாத்துக்கும் போது தான் இந்த உடல்னால் ஏற்படக்கூடிய உணர்வுகளுங்கிறது எல்லாத்துக்கும் போது தான் இந்த உடல் வைத்து எந்த ஒரு காரியம் செய்வது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுதும் ஞானி என்ன அஞ்ஞானி என்ன சோறு இதுங்கிறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுதானே ஒருத்தங்களை பார்த்தா உணர்வுகள் மேலிடுவது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுதானே இதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை தூங்கணும்னா தூங்கணும் தியானமருகர்னா இருக்கணும் சாமி பண்ணணும் சும்மண்ணும் இந்த எல்லாத்துக்குமே பொதுதான் இங்கே ஞானி அஞ்ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு தனிப்பட்ட ஒரு விளக்கம் அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது அப்போ எங்கே அவர்களுக்கு அந்த தனிப்பட்ட விளக்கம் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் என்ற அந்த ஒரு அகம்பாவம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல தான் இருவருக்கும் உண்டான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது நடக்குது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஞானிக்கு வந்து அந்த நான் என்ற ஒரு தன்மை வந்து மேலிடாது நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே எல்லாத்துலேயும் அதிகப்படியான ஒரு பற்று வருவதற்குண்டான ஒரே காரணம் என்னென்னா அந்த நான் என்ற அகம்பாவம் தான் இப்படி தான் வீடியோ ஆரம்பித்தோம் திருப்பி வசிஷ்டர் அதே இடத்துக்கு கிராமர் வந்து அங்கே வசிஷ்டர் சொன்ன விஷயத்தையும் ராமர் சொன்னேன்னு திருப்பி வசிஷ்டர் அந்த விஷயத்தையே சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு போகிறார் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நான் என்ற ஒரு அகம்பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால தான் எல்லாத்து மேலேயும் பற்று அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது இதனால தான் இந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது மேலிடுது உணர்ச்சிங்கிறதுனால தான் பந்தங்கள் அப்படிங்கிறது வருது இந்த பந்தங்களை தொலைப்புது அப்படின்னு சொல்கிறது எப்படி இந்த உணர்ச்சிகளை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு அஞ்ஞானி என்ன பண்ணுவான் உணர்ச்சிகள் மேலிடும்போது தன் கூட இருக்கணும் அது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக்கிறான் அந்த பந்தத்தை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் ஞானி பந்தத்தை உடைக்கலை அப்படின்னு சொன்னால் அவன் அஞ்ஞானி தொடர்ந்து இந்த விஷயம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஆரிஜின் என்ன சோர்ஸ் என்ன அப்படின்னு இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே அந்த இருந்து வரக்கூடிய அந்த ஒரு நிலை தான் அப்போ அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது சூன்யமானது அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை ஒரு ஞானி எப்பவுமே அந்த நிலையிலேயே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பந்தங்கள் அப்படிங்கிறது அவர்களை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுவது கிடையாது எப்படி காற்று அப்படிங்கிறது வீசத்தான் செய்யும் தண்ணியை ஒரு ஒரு கடல் அப்படின்னா அலை இருக்க தான் செய்யும் இதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை உடலில் இருக்க வரைக்கும் உணர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் இந்த உணர்ச்சிகளை நீ பந்தங்களாக மாற்றாமல் அதன்படி அதை அது உணரணுமா அது செஞ்சுமா அவ்வளோதான் அது இல்லை இருந்தால் இருக்குது இல்லைன்னு இல்லை ரிசல்ட் ஓரியன்டான அவங்க இருக்கவே மாட்டாங்க அந்த நேரத்தில் அந்த கடன் செஞ்சாங்க போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இதுதான்ப்பா ஒரு ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் ஒரு ஞானி பேசாமல் போயிட்டே இருப்பார் அஞ்ஞானி என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டே இருப்பான் இது ஐயோ இது விட்டா போயிருமோ விட்டா போயிரும் அவனுக்கு தேவையில்லாத பயங்கள் உள்ள வரும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் மெத்தபடி வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறார் அப்போது திருப்பி வசிஷ்டர் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு நாள் ஒரு யோசனை என்ன யோசனை அப்படின்னா வசிஷ்டர் சொல்கிறார் ராமர்கிட்ட ஒரு யோசனை இந்த உலகத்தில் வந்து ஏகப்பட்ட ஜீவிதம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது இதில் எந்த விதமான மாறுதலும் இருக்கிற மாதிரி தெரியல வர்றவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் ஞானம் அப்படிங்கிறத அடைஞ்சிட்றாங்க அப்படி போயிட்டே இருக்காங்க அப்போது ஒரு டவுட்டு நம்மளை மாதிரி வசிஷ்டம் யோசிச்சிருக்கிற ஒரு குதர்க்கமான ஒரு யோசனை பாருங்களேன் பல கோடி பிறப்பு எடுத்தும் கூட பல கோடி பிறப்பு எடுத்தும் கூட ஒருத்தர் இந்த பூரணத்தன்மையை உணரவே உணராமல் ஞானம் அடைவதற்குண்டான எந்த விதமான சாத்தியக்கூறுகளுமே இல்லாமல் ஒருத்தர் இன்னும் பிறந்துக்கிட்டே இருப்பானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் இப்படியும் கூட ஒரு ஜீவன் இருக்குமா இப்படியும் ஒரு ம ஒரு ஒரு ஆன்மா பிறக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து காகபூஷின்றார் ஸோ அவரை போய் நான் பார்க்குறதுக்கு போனேன் இப்போ அவர் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார் நான் அதை சொல்கிற நீ கேளு அப்படிங்கிறார் அது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ எனக்கும் ஆர்வமாக இருக்குது நான் இன்னும் படிக்கலை ஸோ படிச்சுட்டு அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டுருங்க அவர் ஒரே விஷயத்தை எப்படி சொல்கிற மாதிரி இருந்தாலும் ராமனும் ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்கற மாதிரி இருந்தாலும் அங்கே விஷயம் ஒன்று தான் நானன்ற அகம்பாவம் நமக்கு உணர்வுகளை ஏற்படுத்துது அந்த உணர்வுகளை பந்தமாக மாற்றிக்கிட்டே இருக்கும் இந்த பந்தங்களை விட்டுட்டு வெளியே போக முடியறதில்ல இதுதான் தொடர்ந்து பிறக்கிறதுக்கு உண்டான வழி இப்போது பந்தங்கள் ஏ உணர்ச்சி அப்படிங்கிறது மாறவே போகிறதில்ல அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த உணர்வுகள் பந்தமாக மா மாறுவதற்கு நான் அகம்பாவம் தான் காரணம் அப்போ அந்த நான் என்ற அந்த ஒரு பாவம் முடிஞ்சுது அது இல்லை அதை நம்ம கையாண்டுனோம் அப்படின்னு சொன்னால் பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படாது உணர்ச்சிகள் இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு அதனால் எந்த விதமான கவலையும் இல்லை நம்ம வாட்டுக்கு நார்மலாக இங்கே இருப்போம் ஸோ நமக்கு இந்த பிறப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏற்படாது நிலை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம வாட்டுக்கு அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இதுதான் இந்த இதை இந்த விஷயத்தை தான் ஒரு தொடர்ந்து இவ்வளோ நேரம் பேசின அந்த ஒரு இது ஸோ யா பிடிச்சிருக்கும் நானும் கரெக்டாக சமரைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் அது வரையும்